ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் இந்த வீடியோ வெளியிடுறேன். எங்கள் குரூப் ஏற்கனவே நிறைய கோவில் டூர்லாம் போயிட்டு உங்களுடைய அமோகமான வரவேற்பெல்லாம் பெற்றிருக்கு. ஒரு 11 பேர் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆஸ் யூஷுவல் சேம் கலர் காம்பினேஷன் ட்ரெஸ் பண்ணி இந்த தடவை என்ன பண்ணினோம், எங்கேயாவது வெளியில் போய் பாட போகிறோம்னா ஒரே மாதிரி சாரீ கட்டிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக டி நகரில் போயிட்டு நல்லா ஒரு சாரீ செலக்ட் பண்ணி வாங்கலாம். அப்படியே அங்கே புதுசாக கட்டியிருக்கிற மகாலட்சுமி கோவிலையும் போய் பார்த்துட்டு அங்கேயே எங்கேயா சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே ட்ரீட் வந்து டியூவாக இருந்தது. ஸோ அதுக்கான மார்னிங் ஸோ இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்களே டெம்போ ட்ராவலர் புக் பண்ணிட்டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஒரு டெம்போ ட்ராவலர் அரேஞ்ச் பண்ணிட்டு மார்னிங் ஒரு 9:30 கிளம்பினோம். வெயில் சுட்டே அரிச்சுது, ஆனாலும் அது கிளம்ப போகிறோம் வெளியில் போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எல்லார் மனசுலையும் இருந்ததால் ஒரு ஆர்வம். ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள்லாம் எங்கேயுமே பிளான் பண்ணி போக முடியல. யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போச்சு, ரொம்ப போக முடியாத சூழ்நிலைகள்லாம் வந்தது. அதனால இந்த நிறைய எப்படியாவது பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். எல்லார் வீட்லேயும் ஒரே கலாட்டா, வெளியில் போகணுன்னா பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் நடக்குது, வெளில போகிறீங்களா அப்படி இப்படின்னு. பட் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் குரூப் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. நிறையா பேரோட கண்டு கூட எங்கள் மேலே பட்டிருக்கோம். இன்றைக்கி காலம்பரம் கிளம்பும்போது எங்கள் வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற அம்பிகா கூட கேட்டா, என்னம்மா எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கம்மா பிங்க் கலர் சாரி கட்டிக்கிட்டு எல்லோரும் போகிறீங்க? ஆ, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளில போய் சாப்பிட போகிறோம். ரெண்டு பேரோட பர்த்டே எங்களோட இதில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். அவங்க எங்களுக்கு டிநகரில் ஒரு ஹோட்டலில் எனக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட எங்கள் கச்சேரிக்கு போனால் ஒரே மாதிரி கலரில் சாரி கட்டிக்கணும் அப்படின்னுட்டுதான் அந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்லாம்னு இருக்கோம். அதுதான் காலையிலேருந்து சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஆனாலும் எப்பவுமே அப்படிதானே இல்லையா, நீங்கள் வெளில போகிறோம்னா சந்தோஷமாக தானே இருக்கு இல்லையா அம்பிகா? உனக்கு கூட அப்படிதானே இருக்கு இல்லையா? இப்போ நான் கூட ஊருக்கு போகிறேன் இல்லையா, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு. ஆமாம், ஊருக்கு போனா ஜாலி தானமா, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ அம்பிகா. நாங்கள் இருக்கிற ஏரியா சிட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, அதாவது ஒரு 1 hour ஆகும் நாங்கள் இங்கே சிட்டிக்கு போகிறதுனா. அதுவும் இப்போ மெட்ரோ லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக முடியும். அதாவது 9:30 கிளம்பினாங்க, ஒரு 10:30 வாக்கில் போய் டி நகரில் குமரன் வாசலில் இறங்கினோம். கொளுத்துற வெயில், அங்கே போயிட்டு தேடி பார்த்தோம், எங்களோட மனசுக்கு திருப்திகரமாக கிடைக்கல. ரெண்டாவது வந்து ஒரே மாதிரி ஒரு 11 சாரீஸும் உங்ககிட்ட இல்லை. கொஞ்சம் பட்டுட்டாலும் ஒரு லேடி ஒரு புடவை எடுக்கிறதுக்கே நிறையா ஜோக்ஸ் பார்ப்போம் நம்ம. 1 hour ஆகும், 2 hour ஆகும், ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வாசலில் அப்படியே கால் கடுக்க உட்காந்துருப்பாங்கன்னு. 11 பேர் ஒருமித்து புடவை வாங்குறதுங்கிறது லேசாக என்ன? ஸோ அங்கே எங்களுக்கு சரியாக வராதனால அங்கேருந்து கிளம்பி நாங்கள் 100 கடைக்கு போனோம். இப்போ டி நகரில் நிறையா டிராஃபிக் டைவர்ஷன்ஸ் இருக்கிறதால டெம்போ ட்ராவலர் வேறு எங்கேயோ பார்க் பண்ணி திருப்பி கொண்டு வந்து எதுக்கும் அசராமல் வெயில் வேறு கொளுத்துது, அப்படியும் போய் 100 கடையில் தேடினோம். அங்கேயும் ரொம்ப நேரம் அலசி ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒருமித்து ஒரு சாரீ கிடச்சிது. ஆனால் அதில் 11 சாரீ இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த கடையிலேயே அதை ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம். அவர் ஸ்பெஷலாக வியூவர்ஸ் கிட்ட சொல்லி 2 months ஆகும் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம், அங்கேருந்து கரெக்டாக 12 வெயிலில் பக்கத்தில் இருந்த ஜிஎன் செட்டி ஸ்ட்ரீட்டில் இருந்த பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போனோம். அது வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்குது, நல்லா அங்கே வடப்பள்ளி புஷ்கரணி எல்லாமே இருக்குது. 3 வந்து ராஜகோபுரம் இருக்குது. நாங்கள் போனப்போ வெள்ளிக்கிழமையாச்சு, கூட்டமாக இருக்கும்னு நினச்சோம், கூட்டமே இல்லை. அந்த கோபுரத்தில் வந்து கலை நயமிக்க சிற்பங்கள் இதெல்லாம் இருக்குது. கோயில் வளாகத்துலேயே ராமானுஜர் அப்புறம் விஸ்வசேனர் அவருக்கான சிலையெல்லாம் இருக்குது. இது காலம்பரம் 5 ஆரம்பிக்கிறது திறக்கிறது, அதுக்கப்புறம் 12:30 வரைக்கும் தரிசனம் இருக்குங்க. ஸோ நாங்கள் போனோம். ஈவினிங்கும் அதே மாதிரி 3:30 ராத்திரி 9:00 வரைக்கும் தரிசனம். நல்ல திவ்யமான தரிசனம், நல்ல பிரசாதமும் அங்கே அழகாக டப்பாவில் பேக் பண்ணி புளியோதரை சாம்பார் சாதம் எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களுடைய பிளானான நெக்ஸ்ட் பர்த்டே ட்ரீட்டான ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சோம். முன்னாலேயே புக் பண்ணிருந்ததால் எங்களுக்கு அழகான ஒரு இடத்த கொடுத்துருந்தாங்க. புஃபே தான் ஆர்டர் பண்ணினோம். நீங்கள் போய் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டேபிளுக்கே வந்துடுது. ஸ்டார்டர்ஸ்லேருந்து கடைசி தயிர் சாதம், கேக், ஐஸ்கிரீம் வரைக்கும் டேபிளுக்கே வந்துடுது எங்களுக்கு. ரொம்ப இது தான் சொல்கிறேனே, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். ஏன்னா
நம்ம எப்பவும் வீட்டில் சமையல் சாப்பாடு நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய நிறையா பிரச்சனைகள் இது நோய் நொடிகள் இதுக்கெல்லாம் நடுவில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை அப்படியே ரீஜுவனேட் பண்ணுறது. நம்ம கவலைகளெல்லாம் மறந்து நம்மளுடைய ஒத்த வயசில் இருக்கிறவங்களோட பேசி சிரிக்கும்போது அது மனசை ரொம்ப லேசாக்குறது. இதுதான் நேச்சுரல் தெரப்பி. இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மென்டல் டிப்ரெஷன் அதெல்லாம் வரத்துக்கு சான்ஸே இல்லைங்க. ஸோ ரைட் ஃப்ரம் ஸ்டார்டர்ஸ்லேருந்து டெசர்ட் வரைக்கும் கொண்டு வந்து எங்களுக்கு அழகாக சர்வ் பண்ணாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இருந்த அவங்க ரொம்ப நல்ல சர்வீஸ் கிடச்சிது. ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எங்களால் அவ்வளோவும் சாப்பிட முடியாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணினோம் எதையும் விடாமல். அதுக்கப்புறம் சந்தோஷமாக வேனில் ஏறி உட்காந்துட்டோம். வேனில் ஏறி உட்காந்தோடனே எங்களோட அருமை தோழி கிரிஜா ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஒரு சின்ன மோனோ ஆக்டிங் அதெல்லாம் பண்ணி எங்களை இன்னும் ஹாப்பி ஆக்கினாங்க. பிரஸ்டிஜ் பத்மநாபன் பேசிய அந்த ரொம்ப ஃபேமஸான டைலாக்ல ஒரு பார்ட் எடுத்து விட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் கழித்த தருணங்கள் வயிறு நிறைய உணவோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த முக்கால் மணி நேரம் போனதே தெரியலைங்க. டி நகர்லேருந்து எங்கள் ஏரியா வந்தது ஹாப்பியாக வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இறங்கிட்டோம். அந்த டெம்போ ட்ராவலர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது எங்களோட இந்த 11 பேர்லேயே ஒருத்தரான மிஸ்ஸஸ் பூமாராமன். இந்த ட்ரீட் கொடுத்தது எங்களுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். இதை வெளியிட்டதுக்கு காரணம் இது எப்படி எங்களை ரீஜுவினேட் பண்ணதுங்கிறத உங்களோட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மீண்டும் இன்னொரு தடவை வேறு எங்கேயாவது ஒரு ஒன் டே டூர் போகணும் அப்படின்னு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டோம் வேனில். அதுக்கு தகுந்த உடல் ஆரோக்கியமும் எங்களுக்கு நடக்கிற சக்தியும் கொடுக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வேண்டின்னு எல்லோரும் சந்தோஷமாக அவர்கள் இல்லத்தை அடைந்தோம். இதை பார்த்தவங்கள் அனைவருக்கும் எங்களது அனைத்து தோழியரினுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் மகிழ்ச்சியுடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.